பிங்கி, ஏ பிங்கி, எவ்வளவு நேரமா தட்டுல சாதம் போட்டு வெயிட் பண்றேன், வரியா இல்லையா நீ? இந்த 2 நிமிஷத்துல வரேமா. 2 நிமிஷம் சொல்லி இதோட 20 நிமிஷம் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? இதோ வந்துட்டேமா, இதுக்கு போய் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கீங்க. சரி வா சீக்கிரமா வந்து உட்காரு, சாதம் விட்டுறேன். என்னம்மா எனக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு எனக்கு சாதம் விட்டுறீங்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கத்திரிக்காய் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும்மா. இந்த கத்திரிக்காய் குழம்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாதான் என்னம்மா? அதானே பார்த்தேன், நான் கூட திடீர்னு என்னடா உங்களுக்கு எம்ரே இவ்வளோ பாசம் பொங்குதுன்னு நினச்சிட்டேன். உனக்கு என்ன, இந்த கத்திரிக்காய் குழம்புனா அவ்வளோ சாதாரணமாக போச்சா? நம்ம வீட்டில் குழம்பு கொதிக்கும் போதே பக்கத்து வீட்டு ஆண்டி ஃபோன் பண்ணிட்டாங்க தெரியுமா, அவங்களுக்கும் கொஞ்சம் குழம்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், வாசம் நம்ம வீட்டை தாண்டி பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு. ஆமாம், ஆண்டியும் அதை கேட்டிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நம்புற மாதிரியாம இருக்கு. ஆன்ட்டிக்கு எதிர்த்த வீட்டிலேருந்து ஏதாச்சும் மீன் குழம்பு வாசம் வந்திருக்கும், அவங்களும் நம்ம வீட்டில் தான் மீன் குழம்பு நினச்சி ஏமாந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதை கூட புரிஞ்சுக்காமல் நீங்களும் குழம்பு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது நம்ம வீட்டு குழம்பு வாசமாக இல்லைங்கிறியா? வாசமாக இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வாசமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். சரி சரி பேசாமல் சாப்பிடு. மாட்டேன்னு சொன்னால் விடவா போகிறீங்க? இல்லை ஆன்ட்டி, குழம்பு வாசம் ஆளை தூக்குது. அப்படியாப்பா, பாத்தியா பிங்கி, நான் சொல்லும் போது நீ கேட்கல தானே? ஆண்டி எனக்கும் அப்படியே தட்டில் சாதம் வச்சு மீன் குழம்பு மீன் வறுவலும் போட்டு கொடுங்க ஆண்டி.